ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் வேண்டுவதையெல்லாம் கொடுக்கக்கூடியது மாக ஸ்நானமும், இந்த மாதத்தில் நாம் செய்யும் மாதவ பூஜையும், மாக மகாத்மிய ஸ்ராவணமும். திருமண தடை உள்ளோருக்கு மற்றும் திருமணத்திற்காக காத்திருப்போருக்கு திருமண பாகியத்தை தரவுள்ளது. புத்திர பெயர் வேண்டுமா, அவர்களுக்கு அந்த புத்திர பெயரை தரவுள்ளது. செல்வ செழிப்பு வேண்டுமா, அதையும் தரவுள்ளது. பாபங்கள் அழிய வேண்டுமா, ஆம், அனைத்து பாபங்களையும் அழிக்கக்கூடியது. மோட்சம் வேண்டுமா, இப்படி நாம் வேண்டுவதையெல்லாம் தரக்கூடியது. ஆச்சரியமாக வேண்டும் அனைத்து நற்பலன்களையும் வாரி வழங்கக்கூடியது இந்த மாக ஸ்நானம், மாக மகாத்மிய ஸ்ரவணம். இது பலருக்கு தெரிவதில்லை என்றே சொல்லலாம். வெறும் ஒரு ஸ்நானத்தினால மட்டும் இது கிடைக்குமா என்றால் ஆம் என்று சொல்கிறது புராணம். நாம சில பதிவுகளாக மாக புராணம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் ஒரு கன்னிகைக்கு நாரதர் சொல்படி மாக ஸ்நானம் செய்து எவரும் எதிர்பாராத ஆச்சரியமான பலனை தந்தது. நாம் அதை பற்றி இன்று பார்க்கலாம். வித்யாதரர் ஒருவர், அவருக்கு ரொம்ப நாள புத்திர பாக்கியம் இல்ல. அவர் வருத்தப்படுறார். பிரம்மாவை நாடி 100 ஆண்டு காலம் தவம் புரிகிறார். அவரோட தவத்துல சந்தோஷப்பட்ட சத்துர்முகன் பிரசன்னமாகி, வித்யாதரா, உனக்கு இந்த பிறவியில புத்திர பாக்கியம் கிடையாதுப்பா, ஆனா நீ இவ்வளவு தபம் பண்ணிருக்க, அதுல நான் மகிழ்ந்து உன்னுடைய தவ பலத்தினால உனக்கு ஒரு பெண் குழந்தையை தரேன் அப்படின்னு சொல்லி மறைந்துடுறார். கேட்டது கிடைக்கலனாலும் கிடைச்சதை வச்சு அவர் சந்தோஷப்படுறார். அப்படியே சில நாட்கள் ஆச்சு. ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை அவர்களுக்கு பிறக்கிறது. அதிரூப சுந்தரியாக இருக்கா. ரூபம் மட்டும்தான் அப்படின்னு இல்லாம அவளுடைய குணாதிசயங்கள், தெய்வ பக்தி எல்லாத்திலயுமே ரொம்ப உயர்ந்ததா இருக்கு. அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறார் வித்யாதரன். அதனால அவருக்கு இந்த பெண்ணை வெளியிலேயே கொடுக்க விருப்பம் இல்ல, தானே வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதானும் வீட்டோடு மாப்பிள்ளையா யாரானும் வந்தா அவர்களுக்கே நம்ம இவ்வளவு இந்த பெண்ணை கன்னிகாதானம் கொடுத்து திருமணம் செய்வித்து நம்மளோடய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு வச்சிருக்கார். அவளுக்குரிய திருமண காலமும் வருது. பலர் அவளை பெண் கேட்டு வரா. அவர் வந்து தன்னுடைய நிபந்தனைய, அதானும் கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அவர்களுக்கே என்னுடைய பொண்ணை நான் கன்னிகாதானம் பண்ணி தரதா இருக்கேன், திருமணம் செய்து வைக்கிறதா இருக்கேன்னு சொல்றார். இப்படி இருக்கிற போது அதே நேரத்துல ஒரு இடத்துல வந்து ஒரு ராட்சசன் தனக்கு சகல வித்தைகளும் வசமாகணும்னு சொல்லி மகாமாயாவை குறித்து கடுமையா தவம் புரிகிறான். தேவியும் அவனுடைய தவத்துல மகிழ்ந்து அவனுக்கு சகல வித்தைகளும் சகல விதமான மாயையையும் அவனுக்கு வசமாகும்படி அவனுக்கு வரம் கொடுக்கிறா. சரி, இப்போ நம்ம மாய சக்தியும் பெற்றாச்சு, சகல வித்தைகளும் கிடைச்சிடுத்தோம், பரமேஸ்வரன்ட்டு இருக்கக்கூடிய சூலமும் நமக்கு கிடைச்சிடுத்துனா இந்த உலகத்துல தனக்கு ஈடு இணை யாருமே கிடையாது, நமக்கு கீழேதான் எல்லாரும் அப்படின்னு நினைக்கிறான். அதனால இந்த துரோண மலை சிகரத்துல போய் கடுமையான தவம், அன்ன ஆகாரம் இல்லாம எல்லாத்தையும் மறந்து ஒற்றை கால் கட்டை வரல நின்று இரு கரத்தையும் மேல சிரசின் மேல குவித்து சூரியனை பார்த்து கடுமையான தவம் புரியறான். அந்த கடுமையான தவத்துக்கு சிவபெருமானும் ரொம்ப மகிழ்ந்து அவன் எதிரில தோன்றார். என்னப்பா உனக்கு என்ன வேணும்னு கேட்க, எனக்கு இது மாதிரி உங்களுடைய சூழம் வேணும்னு அவர் ரொம்ப மகிழ்ந்து போறார். சிரிச்சேன், ஓ அதனால என்ன, இந்த நீ விரும்பினபடியே நான் என்னோட சூழத்தை நான் உனக்கு கொடுக்குறேன், ஆனா ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ எப்போ வந்து இந்த சூழம் உன்னை விட்டு வேற ஒருத்தர்கிட்ட போகிறதோ அப்போ அந்த நேரம் தான் உனக்கு விதி முடியறது, உன்னுடைய இறப்பு நேரம், அப்போ நீ இறப்பாய், பின் என்னோட திரிசூலமானது என்கிட்டயே வந்து சேரும் சொல்லி அவனுக்கு வரம் கொடுக்கிறார். அவனுக்கு பரம சந்தோஷம். சிவபெருமானுடைய சூலமும் கிடைச்சாச்சு, மாயா சக்தியும் நமக்கு கிடைச்சாச்சு, இனிமே தன்னை யார் ஜெயிக்க போறா, சூலத்தை வச்சாதானே பாத்துக்கலாம், யாரும் நம்மளை மிஞ்சி ஒரு சக்தியே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் கிடைச்சோன்னு அடுத்தது இருக்கிறதுக்கு ஒரு இடம், அதனால சமுத்திரத்துக்கு நடுவுல போய் தன்னுடைய மாயா சக்தியை வச்சு அற்புதமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு நகரத்தை படைக்கிறான். சகல லோகத்துல இருக்கக்கூடிய சகல போக வஸ்துக்களும் அங்க இருக்கிற மாதிரி செய்யறான், உருவாக்குறான். சரி, எல்லாத்தையும் உருவாக்கியாச்சு, நமக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்திரீ வேணும், அப்படி கிடைச்சிட்டா என்ன மிஞ்ச ஆள் கிடையாது, இந்த லக்ஷ்மி நாராயணனையும் கௌரி சங்கரனையும் விட நான் தான் இந்த உலகத்திலேயே சிறந்தவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதனால பெண் பாக்குறதுக்காக ஒவ்வொரு லோகத்திலையும் உள்ள அழகான கன்னிகைகளை போய் பார்க்கறான். இவோ நமக்கு ஏத்தவள் இல்ல, அவோ இல்லன்னு சொல்லி ஒருத்தருத்தரையா தேடின்னு போறான். தற்செயல அந்த வித்யாதரனுடைய கன்னிகை அங்க தீர்த்தம் எடுத்துன்னு போறதுக்காக ஒரு நதி தீரத்துக்கு வரா. அந்த இடத்துல இந்த அசுரன் இந்த கன்னிகையை பாக்குறான், இவளே நமக்கு ஏற்றவள் நினைக்கிறான். அதனால அவள்கிட்ட போய், பெண்ணே, நான் ராட்சசன் தான், இருந்தாலும் நான் திவ்யமான தேவ ரூபம் எடுப்பேன், என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டா என்கிட்ட இருந்து யாருமே அனுபவிக்காத பல விதமான இன்பத்தை நான் உனக்கு தருவேன், சகல போகங்களும் உனக்கு கிடைக்கும், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான். நீங்க சொல்றது சரி,
பெண்கள்லாம் அம்மா அப்பா சொல்படிதான் நடக்கணும், அதனால நீங்க என் அப்பா கிட்டக்க வந்து பெண் கேளுங்கன்னு சொல்லி சொல்றா. அந்த அரக்கன் போய் அவ அப்பா கிட்டக்க பெண் கேட்கிறான். அவரும் தன்னுடைய கொள்கையை தானம் வீட்டோட மாப்பிள்ளையா வரணும்னு சொல்லி தன்னுடைய பெண்ணை கொடுக்க மறக்கிறார். இந்த அசுரன் என்ன பண்றான், சரி கேட்டும் கொடுக்கல நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டுன்னு அவர் அசந்து மறந்த நேரத்துல அந்த பெண்ணை வெளியே வர போது பலாத்காரமா அவளை தூக்கின்னு வந்து அவளை தன்னுடைய அரண்மனையில வச்சுடுறான். வச்சுட்டு அடுத்தது கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு நல்ல முகூர்த்தமா பாக்கணும், தெரிந்து கொள்ளணும்னு நேர போய் பிரம்மா கிட்ட கேக்குறான், எனக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் குறிச்சு கொடுங்கன்னு. பிரம்மா சொல்றாரு, இன்னும் 8 மாசம் கழிச்சுதான் நல்ல நாள் வருது அப்படின்னு சொல்லி அந்த நாளை குறிச்சு கொடுக்கிறார். இவன் நேர திரும்ப தன்னுடைய இடத்துக்கு வரான். இங்க அவ ரொம்ப அம்மா அப்பாவை பிரிஞ்சு அதை நினைச்சு வருத்தத்துல இருக்கா. அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக, பெண்ணே உனக்கு விருப்பமானது எதுன்னு சொல்லி நான் எந்த லோகத்துல இருந்தாலும் சரி நான் கொண்டு வரேன்னு சொல்றான். அந்த அசுரன், நான் வார வாரம் சோமவார விரதம் இருப்பேன், அந்த சோமவார விரதம் அன்னைக்கு அந்த சோமவார பிரதோஷ நேரத்துல சிவன் தரிசனம் சிவலிங்க தரிசனம் பண்ணணும், எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். அந்த அரக்கனும் அந்த பாதாள லோகத்துல உள்ள ஹடகேஸ்வர லிங்கத்தை காமிச்சு நீ பிரதி சோமவாரம் இங்க போய் தரிசிக்கலாம்னு சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்யறான். அங்க போய் அவளும் தரிசிச்சு சோமவார விரதத்தை தொடர்ந்து செஞ்சின்னு வரா. அப்ப ஒரு நாள் எதேச்சியா நாரதர் அங்க வரார். இவளை தற்செயல அங்க பார்க்கிற போது நீ வித்யாதரோட பொண்ணுன்னா நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அவளும் தன்னுடைய கதை எல்லாத்தையும் சொல்றா. அவரும் அவளுக்கு நீ கவலைப்படாதம்மா உனக்கு நான் வழி சொல்றேன்னு சொல்லிட்டு இங்க உள்ள மானசரோவர்ல இந்த மாக ஸ்நானம் செய், தொடர்ந்து மாக ஸ்நானம் செஞ்சு மாதவனை பூஜிச்சின் வா, உனக்கு நல்ல வழி பறக்கும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு உபதேசம் பண்ணிட்டு அவர் கிளம்பிடுறார். அவளும் அப்படியே அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணின்னு வரா. இதற்கிடையில நாரதர், அவளுக்கு ஏற்ற பதி இந்த ஹரித்ரதன் தான் அப்படின்னு அரக்கனை கொண்டு இவளை மணக்க தகுந்தவன் நினைக்கிறார். அந்த ஹரித்ரதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, தன்னுடைய கண்ணில் படக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் சரி, மனிதர்கள் மாடு வீடு பொருள் அது எல்லாமே ஹரி 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 அப்படின்னு அந்த விஷ்ணுவே எல்லாமே சதா அப்படின்னு சொல்லி நினைத்து வழிபடக்கூடியவன். பகவான் நாமாவை தவிர வேற எதையுமே வாயில சொல்ல மாட்டான், ஏதானும் ஒரு வகையில சதா நாமத்தையே ஜபிச்சுப்பான். எப்படி ஒருத்தரை வா அப்படின்னு அழைக்கணும்னா விஷ்ணு அப்படின்னு கூப்பிடுவானா, போ அப்படின்னா ஹரே அப்படின்னு பண்ணமா, எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லணும்னா கோவிந்தா அப்படின்னு சொல்லுவானாமா, ஏதானும் ஒண்ணு வாங்கிக்கணும்னா கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவானாமா, ஏதானும் சாப்பிடணும்னா தாமோதரா அப்படின்னும், எழுந்திருக்கணும் அப்படின்னா கேசவா அப்படின்னும், படுத்துக்கணும்னா நரசிம்ஹா அப்படின்னும், தூங்கணும் அப்படின்னு மாதவா அப்படின்னும், விளையாடணும்னா வாசுதேவா அப்படின்னும், நடக்கணும்னா வாமனா அப்படின்னும், வருத்தமா இருந்தானா ரிஷிகேஷா அப்படின்னும், சந்தோஷமான ஸ்ரீதரா அப்படின்னும், சதா பகவான் நாமத்தையே சகல காரியத்துக்கும் எல்லாத்துக்கும் உங்களோட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னா ஸ்ரீதரனாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவானா, சந்தோஷமா இருக்குன்றது பதிலா எனக்கு ரொம்ப ஸ்ரீதரனா இருக்கு அப்படின்னு சொல்லுவானாம். எப்போதும் பகவான் நாமத்திலேயே எல்லாத்திலையும் ஈடுபடுவான். அப்படி இருக்கிற இந்த ஹரித்ரதன் தான் இவளுக்கு உகந்தவன் நாரதர் நினைக்கிறார். நாரதரும் அந்த ஹரித்ரதனுடைய அரண்மனைக்கு போறார். அவரை பார்த்துட்டு உற்சாகமா அவரை வரவேற்று நமஸ்கரித்து பூஜிக்கிறான். தேவரிஷியும் தான் வந்த காரியத்தை சொல்றார், நீ அரக்கன நாடிப்போ அந்த சமுத்திரம் தானே உனக்கு வழிவிடும், அவன் சிவன்ட பெற்ற அந்த திரிசூலத்தை அந்த சமுத்திரத்துல வச்சிருப்பான், அதை நீ எடுத்து அவனை கொன்று அந்த வித்யாதர ஸ்திரீயை மணந்து கொள் சொல்லி சொல்றார். ஹரித்ரதனும் நாரத முனிவரை நமஸ்காரம் பண்ணி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த கடலுக்கு இடையில உள்ள அந்த அரக்கர் ராஜ்யத்துக்குள்ள நுழையிறான். அவன் போன உடனே அந்த கடலும் அவனுக்கு வழிவிடுறது, அங்க உள்ள சூலத்தையும் எடுத்துக்கிறான். எப்படி சூலத்தை எடுத்துக்கிறான்னா, அந்த நேரத்துல அந்த அரக்கன் அந்த சூலத்தை வச்சுட்டு பிரம்மாட்ட போய் தனக்கு நல்ல முகூர்த்தம் கேட்டுன்னு வரதுக்காக போயிருக்கான். அந்த நேரத்துல இந்த ஹரித்ரதன் வந்து அந்த சூலத்தையும் எடுத்துட்டு போருக்காக அழைக்கிறான். இதை பார்த்த ராட்சசனும் அவனை பார்த்து ஆச்சரியப்படுறான். அவனுக்கு ஏற்கனவே இந்த ஹரித்ரதனை பத்தி தெரியும், விஷ்ணு பக்தர்ல இவன் ரொம்ப சிறந்தவன்றத அவன் கேள்விப்பட்டிருக்கான். அதனால அவன் அந்த ஹரித்ரதனோட கையாலும் அவன்கிட்ட உள்ள சிவபெருமான்டேந்து வாங்கின அந்த திரிசூலத்தாலும் தான் இறந்து தான் நர்கத்தை பெறணும்னு முடிவுக்கு வரான். அவன் மாயா சக்தியெல்லாம் வாங்கியிருக்கான் இல்லையா, அதனால அவன் மறையணும்னு நினைக்கல. அந்த மாயை கொண்டு மறையவோ இல்ல சந்தி செய்து கொள்ளவோ அதான எந்த ஒரு மாயம் தந்திரம் செய்யாம வீராவேசத்தோட அவன்கிட்ட நேர்மையா போர் புரியிறான். சிவன் சொல் வீணாகுமா, என்ன சூலம் வேற ஒருத்தர் கைக்கு போச்சுன்னா இவனோட அழிவுன்ற சொல்லியிருந்தார் இல்லையா, இப்போதான் சூலம் ஹரித்ரதனோட கையில இருக்கே இல்லையா, இப்போ ஹரித்ரதன் அவனுடைய மார்புல பிரயோகிக்க அடியற்ற மரம் போல சாய்ந்தான். அந்த அரக்கன் வித்யாதர கன்னிகைக்கு நாரதர் சொல்படி மாகஸ்நானம்
எவரும் எதிர்பாராத ஆச்சரியமான பலனை தந்தது. இவரே என் பதின்னு அவள் வித்யாதரனை மனம் முடித்து தங்களோட இருப்பிடத்துக்கு வந்துடுறா. விதி வழுவாமல் தொடர்ந்து அவ அந்த விஷ்ணு பூஜையையும் மாக ஸ்நானத்தையும் செய்து தங்களது சந்ததிக்கும் இதை உபதேசித்து முடிவில் வைகுண்டம் சென்றனர் அப்படின்னு புராணம் சொல்வது. இப்படி இந்த வித்யாதரின் கன்னிகைக்கு இந்த மாக ஸ்நானத்தினாலதான் இந்த விவாக பாக்கியம் கிடைச்சது, விவாக பிராப்தி கிடைச்சது. நம்ம இந்த புராணத்துல தெரிஞ்சிருந்தோம். அதனால் அனைவரும் சூரியோதயத்தில் புண்ணிய நதிகளில் மாக ஸ்நானம் செய்ய முயற்சிக்கலாம். இதனால் கிடைக்கும் பலனுக்கு அளவே இல்லை என்றே சொல்லலாம். இயலாதவர்கள் வீட்டிலேயே சூரியோதயத்தில் ஸ்நான மந்திரம் சொல்லி மாக ஸ்நானம் மற்றும் மாதவ பூஜை செய்து மாக புராண ஸ்ரவணம் செய்ய அவர்களது அனைத்து விருப்பங்களும் வேண்டுதல்களும் விரைவில் நிறைவேற பெறுவோம். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.